Hello gamers, welcome back. This is Gamers World Tamil. In this video, I am going to talk about how to diamond just 20 rupees. So, this video full skip panna. That's why we channel subscribe to our subscribe the bell icon and click the video to instant video. Okay, now we எப்படி 20 ரூபாய்க்கு 100 டைமண்ட் அபா பண்றதுன்றத பாப்போம். இது வந்து ஒரு Google ஆஃபர் தான். இது வந்து ஆஃபர் எல்லாருக்குமே வரும். நீங்க வந்து பார்க்காம விட்டுருவீங்க. இத போய் ப்ராப்பரா க்ளைம் பண்ணனும். ஃபர்ஸ்ட் அத க்ளைம் பண்றது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஆஃபர் எப்படி க்ளைம் பண்ணனும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் Play Store குள்ள போய்க்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போய்ட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கு here is your 60 rupees Play Credit ன்னு அவங்களே ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. இத வந்து நான் ஆல்ரெடி க்ளைம் பண்ணிட்டேன். அதனால திரும்ப க்ளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்பப்போ மேலே இந்த மாதிரி உங்களுக்கு 60 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் 70 ரூபாய் கொடுத்துருவோன்னு அப்போ வந்து நீங்க போய் கரெக்ட்டா க்ளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அக்கவுண்ட்ல வந்து ஆட் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ரூல்ஸ் வேற இருக்கு. அது என்னன்னா எனக்கு கொடுத்த ஆஃபர் எப்படின்னா 60 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்ணா 60 ரூபாய்க்கு Play Credit அவங்க வந்து ஃப்ரீயா தருவாங்க. எனக்கு இன்னொரு ஆஃபர் வேற வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது எப்படின்னா நம்ம வந்து 250 ரூபாய்க்கு மேல டாப் அப் பண்ணா 75 ரூபாய் ஃப்ரீ கிரெடிட்னு சொல்லிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல ஒரு 400 டைமண்ட் அப் இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்றப்ப இத வந்து க்ளைம் பண்ணியிருந்தா நம்ம வந்து 75 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டு நம்ம வந்து 325 ரூபாய் பே பண்ணா போதும் அது வந்து பர்சேஸ் ஆயிடும். இந்த மாதிரி தான் நான் வந்து 80 ரூபாய் டாப் வந்து just 20 ரூபாய்க்கு தான் பண்ணேன். எனக்கு வந்து 60 ரூபாய் Play Credit கொடுத்தனால 80 ரூபாய் ஆஃபரை தொட்டுட்டு அத வந்து க்ளைம் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. அதனால நம்ம வந்து just 20 ரூபாய் பே பண்ணா போதும் அந்த பர்சேஸ் முடிஞ்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்களே கீழ போட்டுட்டாங்க 60 ரூபாய் கிரெடிட் फ्रॉम Google ஒரிஜினல் பிரைஸ் வந்து 80 ரூபாய். நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 20 ரூபாய் தான் இருக்கு. சோ நம்ம வந்து ஒன் டாப் பை கொடுத்தாச்சுனா அவ்வளவுதான் நம்மட்ட வந்து 20 ரூபாய் தான் எடுப்பாங்க. நமளுக்கும் 100 டைமண்ட் வந்து ஆட் ஆயிரும். சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன 100 டைமண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரூபி கொடுக்குறாங்க. ஆமா 1 டைமண்ட் டாப் அப்க்கு ஒரு ரூபி ஒன்னு கொடுக்குறேன்னு சொல்லிருந்தாங்க. சரி ஓகே அதில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா என்கிட்ட வந்து ஒரு 9 இது இருந்துச்சு. குமுலேட்டிவ் டாப் அப்னு இருக்கும். அதை வந்து காணாம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஜோசப்லாம் நான் எப்போயோ வாங்கிட்டே டாப் அப் பண்ணி இருந்தாலும் இன்னும் கிடைக்கிருக்காங்க. சரி ஓகே இந்த ஆஃபரும் நல்லா தான் இருக்குது. ஒரு ரூபி 3 எவல்யூஷன் ஸ்டோன் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டு சூப்பரு. இதை வந்து நம்ம வாங்கியாச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. இந்த மாதிரிலாம் ஆஃபர் வந்தால் நல்லா தான் இருக்கும். நம்மளோட ஒரு ரூபி இருந்தால் போதும் 3 எவல்யூஷன் ஸ்டோன் தான் அதிகமாக கிடைக்கும். சரி ஓகே ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கோல்டு சாமுராயை வாங்கலான்னு இருக்கேன். கோல்டாக நோபல் சாமுராயி இன்குபேட்டர் போயிட்டு சரி ஓகே 2 ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் எப்படி ஈஸியாக எடுக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதுதான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து 3 கேட்டாங்க. இதுவே வாங்கிடுவோம். சரி ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். சரி ஓகே வாங்கியாச்சு. இது பேர் என்னது நோபல் சாமுராயா. ஓகே நோபல் சாமுராயா வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு குழப்பம் வேறு. அது என்னென்னா இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு அடுத்து வந்து குமுலேட்டிவ் டாப்பை பார்த்தா எனக்கு குமுலேட்டிவ் டாப்பை போய் காட்டலை. கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சு இப்போ காணாம். ஜோசப்பாக தான் கட்டிக்கிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கியாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா கையில் 499 டைமண்ட் இருக்குது. இப்போ வந்து எலைட் பாஸ் வாங்குவோமா ஜோசப்பா வாங்குவோமா அலாக் சாரி அலாக் வாங்குவோமா இதில் என்னானே எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. எலைட் பாஸ் வந்து பொறுமையாக கூட போட்டுக்கலான்னு நினச்சேன். சரி ஓகே அலாக்கே வாங்கிடலான்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப நாளாக அலாக் வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அலாக்குக்கும் நான் 599 டைமண்ட் கேட்பாங்க. அது எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கார்டை தான் போட்டு வாங்குவேன். பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கார்டை போட்டு விட்டாச்சுன்னா 100 டைமண்ட் லெஸ் ஆயிரும். சரி ஓகே அலாக்கை வாங்கியாச்சு. லைட் பாஸ் இப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அலாக்கை வாங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டேன் அலாக்கு வாங்கணும்னு. இன்றைக்கி தான் அதுக்கு காலம் வந்திருக்கு. சரி ஓகே போய் கிளிக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. சூப்பரு வாங்கியாச்சு. எப்படியோ அலாக்க எபிலிட்டி ஸ்லாட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். என்ன வைப்போம் என்ன இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து அயோட்டோவோட வச்சுருவோம். எங்கே காணா அயோட்டோ எங்கே இருக்க அந்த இருக்கான். சரி ஓகே அயோட்டோ எப்பயுமே நான் எக்யூப் பண்ணிடுவேன். அடுத்து என்ன வைப்போம் பலாமா வைக்கலான் இருக்கேன். ஓகே பலாமா வச்சாச்சு. ஓகே நம்ம வந்து நம்ம அலாக்கா வாங்கியாச்சு. அந்த பண்டில் தான் இருக்குது போட்டு பார்ப்போம் பொறுமையாக. இப்போ வந்து நம்ம கேரக்டர் வந்து கேரக்டர் லெவல் 8 கார்டு வேறு இருக்குது. அது வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் இருக்கலாம். ஓகே, லெவல் 8 கார்டு யூஸ் பண்ணி மேக்ஸ் பண்ணியாச்சு. அழாக் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான், நல்ல யூஸ்ஃபுல்லான கேரக்டர். டக்குன்னு நம்ம வாட்டுக்கு யூஸ் பண்ணி விட்டாச்சுன்னா அது வாட்டுக்கு எக்ஸ்பி ஏறிக்கிட்டு இருக்கும், ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். சரி ஓகே, வாலெட்டில் போய் நம்ம வாங்கின பண்டில் போட்டு பார்ப்போம். பா செம்மையாக இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. அங்கே மேலே இருந்து பூவாக வந்துக்கிருக்கு. ஆனால் மூஞ்சி தான் சரியில்லை, மூஞ்சியும் தொப்பியும். அதை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். இந்த தொப்பி நல்லா இல்லை, இந்த மாஸ்க்கு ஓகே நல்லா இருக்குது. வேணால் கண்ணாடியை போட்டு விட்ருவோம், கண்ணாடி தான் அழகுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த காம்பினேஷன் கூட நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இதே இருக்கட்டும் அழகுக்கு. இது வேணால், அது மொக்கையாக இருக்குது. இது ஒரிஜினலாக ஸ்டைலு. இது ஓகே, இதே இருக்கட்டும். அழகுக்கும் வாங்கியாச்சு. வேறு ஏதோ ரெட் டாட் காட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு 500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு 3 டைமண்ட் தராங்க. சரி ஓகே, இதுவாச்சு தராங்களே, குமுலேட்டிவ் டாப்லெட் தான் எடுத்து விட்டாங்க. சரி ஓகே, நம்ம போய் இப்போ அவேட்டர் பேனரில் அக்யூவ் பண்ணிடுவோம். அவேட்டர் நம்மளோட அலாக்கே வச்சுருவோம். சூப்பரு, நல்லா தான் இருக்குது. அடுத்து பேனர் ஏதோ கொடுத்தாங்க மேக்ஸ் பண்ணதுக்கு. இங்கே இருக்குது, இந்த இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்க. ஏதோ பல்ஸ் ரேட் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடுங்களேன், ஒன்றும் இல்லை, தொடுங்க. தொட்டிங்களா பண்ணானா கொட்டுங்க, ஓஞ்சி கொட்டுங்க, கொட்டுங்களா சொல்கிறேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு நல்லா கொட்டு.